திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. சென்னை விருகம் பாக்கத்தில் உள்ள பிரியாணி கடை ஒன்றில் இலவசமாக பிரியாணி கேட்டு அக்கடையின் பணியாளர்களை திமுக நிர்வாகிகள் தாக்கும் சிசிடிவி காட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற திமுக நிர்வாகியை அடித்து உதைத்த வீடியோ. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற பாதையிலே பயணிக்கிறவர்கள். செங்கல்பட்டில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக இளைஞர் அணி. சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட வடசென்னை திமுக பிரமுகர். புதுக்கோட்டையில் தேங்காய் கடை நடத்தி வந்த பெண்ணை திமுக ஒன்றிய செயலாளர் தாக்கும் வீடியோ காட்சிகள். வால்பாறையில் 7 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த திமுக பிரமுகரின் மகன். தூத்துக்குடி அருகே 16 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்க திமுக பிரமுகர் கைது. நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற பாதையிலே பயணிக்கிறவர்கள். சரா போத்திட்டு போடா. ஹிட்லர் மிகப்பெரிய சர்வாதிகாரி. அவர் என்ன சொன்னாரு? ஜெர்மன் ஜெர்மானியர்க்கே. அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, இந்தியாக்குள்ள ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் என்ன சொன்னாங்க? இந்தியா இந்துக்களுக்கே. அப்படியே பக்கத்துல இருக்கிற இலங்கை தீவுக்கு போங்க, அங்க இருக்கிற சிங்கள படை என்ன சொல்லுது? சிலோன் சிங்களர்களுக்கே. அப்படியே இந்தண்ட வாங்க தமிழ்நாட்டுக்கு. நம்ம அண்ணா என்ன சொல்றாரு? தமிழ்நாடு தமிழருக்கே. என்ன தூய்மைவாதம், எந்த சர்வாதிகாரத்தின் குறை இல்லாம பேச்சுங்க. அவசரப்படாத, அவசரப்பட்டு அவசரப்பட்டு வீதியில் வந்து நிக்கணும். தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை 1938 செப்டம்பர் 11 பெரியார் வந்து ஒரு கூட்டத்தில் சொல்றாரு. இந்திய எதிர்ப்பு படை வருகிறது, பிரச்சாரப்படை, அவர்களை வரவேற்கிற கூட்டம், அந்த கூட்டத்தை தான் பெரியார் பேசினார். தமிழ்நாடு தமிழருக்கு என்று பேசினார். அதுதான் முதல் முழக்கம். 1938 செப்டம்பர் 11 அந்த தமிழர் படை சென்னையை வந்து அடைகிற போது சென்னை கடற்கரையிலே ஒரு மாபெரும் கூட்டம். நான் முதலில் குறிப்பிட்ட 3 தலைவர்களும் மேடையில் இருக்கிறார்கள். அந்த மேடையில்தான் முதன் முதலாக தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கம் எழுந்தது. அது பெரியாரின் இறுதி நாள் வரை இருந்த அதையே நான் பேசினால் பாசிசம், சாவனிசம், இனவெறி. யார் சொல்றது? அவர் கோஷ்டி தான் சொல்லுது. ஒரு கேள்விதான், தமிழ்நாடு தமிழ் இருக்கே. ஆமா, ஆளுகிற உரிமையும் அவருக்கே தானே. ஆளுகிற உரிமை அயலா இருக்கேவா?